மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெவல்த் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் லெவல் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாக்ஷன் ஆஃப் த டெட்ராவேலன்சி ஆஃப் தி கார்பன் அண்ட் த ஷேப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதை பற்றி பார்ப்போம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்ப்போம். அப்புறம் ஐயூபாக் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அந்த பேர் எப்படி வைப்பாங்க, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி அந்த ஐயூபாக் நேம் வச்சு டிஃபைன் பண்ணுவாங்கிறத பார்ப்போம். டிஸ்கிரைப் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம், ஐசோமெரிசத்தோட வேரியஸ் டைப்ஸ் பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிடக்ஷன் அந்த எசம்ஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்டில் என்னென்ன ஒரு எசம்ஷன் எலம் அதெல்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் தி வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் தி பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி அந்த பியூரிஃபை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம 10th கிளாஸ்லேயே கெமிஸ்ட்ரியில் லாஸ்ட்டு சாப்டராக இருந்திருக்கோம், அந்த சாப்டர் பார்த்துருப்பீங்க. ஆர்கானிக் காம்பவுண்டுங்கிறது என்னது? த ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட் ஆஃப் த கார்பன், கார்பனோட காம்பவுண்ட்ஸ் பற்றி படிக்கிறது தான். இந்த கார்பன் வந்து ஒரு டெண்டன்சி இருக்குது, ஒரு நிறையா காம்பவுண்ட்ஸ் வந்து அதோடையும் ஃபார்ம் பண்ணிக்கும், இல்லை அதர் மாலிகூல்ஸோடையும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கு அந்த திறன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த டெண்டன்சி ஆஃப் த ஆட்டம் டு ஃபார்ம் அ செயின் வித் த ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ், சேம் எலமெண்ட்ஸோடையும் ஃபார்ம் சேம் எலமெண்ட்ஸோட ஃபார்ம் ஆகிறது வந்து கேட்டனேஷன் சொல்லுவாங்க. த ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிசி பாண்ட் வந்து கேட்டனேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்ட் ஆர்கானிக் வந்து மீனிங் என்னென்னா லிவிங் ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசத்தை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேர் தாட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இன் த லிவிங் பீன்ஸ், லிவிங் திங்ஸில் மட்டும்தான் இருக்கும்னு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. செல் ஆர் த செல் த பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் கன்சியூமர்ஸ் கிரியேட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் மெனி ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒரு செல்ல இருந்து நம்ம பார்த்தீங்கனாவே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் செல்ல இருக்க கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து என்னது? C6H12O6 கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை, குளுக்கோஸ் இது ஃபார்முலா C6H12O6. இது வந்து எதில் ஃபார்ம் ஆயிருக்கு? கார்பன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்பன் இருக்கும், அசிட்டிக் ஆசிடு எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்கு. கார்பன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ரிமைனிங் பார்ட் தான் பார்க்குறோம். லிப்பைட்ஸு, டிஎன்ஏ லிப்பைட்ஸு, அப்புறம் அந்த மெம்பரைன் ஆஃப் அவர் இது கிளைக்கோஜன், இது எல்லாமே லிவரில் வந்து இருக்குது. இது வந்து எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால தான், எக்ஸப்ட் ஃபியூ ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது நம்ம உடம்புல ஒரு சில இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது, என்னென்னா சால்ட்டு வாட்சர் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் மீதி எல்லாமே ஃபுட்டாக இருக்கட்டும், ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. மெடிசின் எடுத்துக்கிறதா இருக்கணும், மெடிசன்லேயும் இருக்கும் சம் ஃபார் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கார்பன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். கிளாத்திங் நம்ம உடுத்துகிற கிளாத் ஆகட்டும், காஸ்மெட்டிக்ஸு எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த ஆர் எசென்ஷியல் ஆர் கார்பன், கார்பன் வந்து எல்லா இடத்துலையுமே எசென்ஷியலாக இருக்குது. இந்த ஆல் த எசென்ஷியல் பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ ஆர்கானிக் ரியாக்ஷன், ஆர்கானிக் தான் இருக்கும் நேச்சுரலாக. இது வந்து பயோ ஆர்கானிக் மாலிகுல்ஸ் சச்சஸ் லிப்போ ப்ரோட்டீன் பாஸ்போ லிப்பைட்ஸ் கிளைகோலிப்பைட்ஸ்லாம் இருக்கும் இப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தசிஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்டை சிந்தசிஸ் பண்ணுறது வந்து லோ வந்து மீத்தேன் பை ரெட்லாட் மூலியமாக, ரெட்லாட் வந்து லோ பாலையும் மீத்தேனாலையும் சிந்தசிஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து எங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் வச்சு லெபரேட்டரியில் சிந்தசிஸ் பண்ணியிருக்காரு. சின்ஸ் த மில்லியன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேர் சிந்தசிஸ் அண்டு கேரக்டரிஸ்ட். இது மாதிரி நிறையா ஒரு இப்போ அசிட்டிக் ஆசிட்ல இவர் சிந்தசிஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நிறைய பேர் ஒரு மில்லியன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சிந்தசிஸ் பண்ணி வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், தி ஃபீல்டு ஆஃப் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி
வாஸ்ட், அதாவது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பிரின்சிபல்னு சொல்கிறாங்க ஃபார் த அப்ளிகேஷன் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து நிறைய ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்ளை ஆகும். என்னென்னு சொன்னாங்கன்னா ஃபுட்டு, டெக்ஸ்டைலு, பெட்ரோகெமிக்கல், பாராமெடிக்கல், டை, இது எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. டிஸ்டிங்யூஷிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ஜஸ்ட் லைக், அது எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஓசனில் வந்து ஒரு சொட்டு தண்ணீரை விட்டுட்டு தேடினோம்னா அது கிடைக்குமா, அதே மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. சாரி, த நாலேஜ் ஆஃப் த கெமிக்கல் பாண்டிங், அதாவது நம்ம கெமிக்கல் பாண்டிங் அப்புறம் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். வி நோ தட் த கார்பன் ஸ்டேட் ஹேஸ் அ 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். கார்பன் ஆல்ரெடி நம்ம தெரியும் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் தெரியும். இதெல்லாம் அப்படியே நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸில் என்ன படித்தோமோ அந்த கார்பனுக்கு கூட அதை அப்ளிகேஷன் பண்ணி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது 1, 2, 3 பேராகிராஃப்ஸ் யூ கேன் ஸ்டடி. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்டை கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். இது லாஸ்ட் இயர் நம்ம 10th ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் எந்த கொஸ்டினும் கேட்கல, ஆனால் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எப்போ வேணுமாலும் வரலாம், 11th வரலாம், 10th வரலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பாங்க பார்ப்போம். தேர் கோவலன்ட் பாண்ட் ஆஃப் கார்பன், அதாவது கோவலன்ட் பாண்டாக இருக்கும் கார்பன். இது வந்து ஜென்ரலாக வாட்டரில் கரையாது. இது வந்து எதில் கரையும்னா இன்ஆர்கானிக் சொல்யூஷன்ஸ், ஆர்கானிக் சால்வன்ஸ் லைக் பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைடு, டோலரன்ஸ், ஈத்து, அப்புறம் குளோரோஃபார்ம், இது மாதிரி இருந்த கெமிக்கல்ஸ் தான் இது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இன்ஃப்ளேமபிள், அதாவது எரியாதுன்னு சொல் இன்ஃப்ளேமபிளாக இருக்கும். எக்ஸப்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் போலம், இது எல்லாமே இன்ஃப்ளேமபிளாக இருக்கும். தே ப்ரொசஸ் த லோ மெல்டிங் அந்த லோ பாய்லிங் பாயிண்ட். ஏன் அதோட கோவலன்ட் பாண்ட்ஸ்னால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர் கேரக்டரிஸ்ட் பை த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வச்சு ஆர்கானிக் காம்பவுண்டை கேரக்டரிஸ் பண்ணுவாங்க. த ஃபங்க்ஷன் ஆஃப் த குரூப் ஆஃப் த ஆட்டம் இஸ் ஸ்பெசிஃபை காம்பினேஷன் ஆஃப் த பாண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்பெசிஃபை காம்பினேஷன் ஆஃப் பாண்ட்ஸை பொறுத்து இருக்கு. இது வந்து அந்த ரியாக்ட் பண்ணுற அந்த வேவை பொறுத்து இந்த ஆர்கானிக் மாலிகூல் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இந்த ஆல்மோஸ்ட் கேசஸில் வந்து இந்த ரியாக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பில் தான் டேக்ஸ் பண்ணும். இது வந்து ஒரு ஐசோமெரிசம், ஐசோமெரிசம் ப்ராஸ் யூனோமியம்மை வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம். இது லாஸ்ட் இயராக நம்ம பார்த்துருப்போம், அதனால் நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன். பின்னாடி ஆசோமெரிசத்தோட டைப்ஸ் பற்றிலாம் பார்ப்போம், அப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஹோமாலஜஸ் சீரீஸும் லாஸ்ட் இயர் படித்த ஒரு டாபிக. இது வந்து என்னது, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாலிகுலர் ஃபார்முலா வந்து எப்படி டிஃபர் ஆகிருக்கும்னா, CH2 பாண்டால் டிஃபர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில், சாரி ஒரு நிமிஷம், இந்த காம்பவுண்ட் ஆஃப் ஹோமாலஜஸ் சீரீஸ் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலாஸ் இருக்குது. அல்கீனுக்கு வந்து CN+H2N+2, அல்கீன்ஸ்க்கு வந்து CN+H2N, அல்கைன்க்கு வந்து CN+H2N-2. இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் குறிக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். ஃபிசிக்ஸ்க்கு ஸ்டடி பிளான் மாதிரி போட்டிருக்கோம். புக் மேக் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.